ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மோட்டார் வாகன விதிமுறையில் ஒரு சில திருத்தங்கள் பண்ணி ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வர போகிறாங்க. மொதல் விஷயம், இனிமேல் எல்லா பைக்லேயுமே பின்னாடி ஹேண்ட் கிரிப் கட்டாயமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பின்னாடி உட்காரவங்க பிடிச்சிக்கிறதுக்கு ஏதுவாக ஒரு சில பைக்கில் கைப்பிடி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கைப்பிடி இனிமேல் எல்லா பைக்லேயுமே கட்டாயமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், அதே மாதிரி பின்னாடி உட்காரவங்களுக்கு கால் வைக்கிறதுக்கு ஏதுவாக ஃபுட் ரெஸ்ட் எல்லா பைக்லேயுமே கட்டாயமாக இருக்கணும். மூணாவது விஷயம், பைக்கோட பின்வி பாதி கவர் பண்ற அளவுக்கு ஒரு சாரி கட கட்டாயம் எல்லா பைக்லயும் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலா பின்வீல பாதி கவர் பண்ற அளவுக்கு ஒரு டிஸ்க் மாதிரியான அமைப்பை கட்டாயம் எல்லா பைக்லயுமே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய விதிமுறை எப்போ அமலுக்கு வரப்போகுதுன்னா வரும் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து முழுமையா அமலுக்கு வரப்போகுது. உங்கள ஒரு சிலருக்கு இந்த ஹேண்ட் கிரிப், ஃபுட் ரெஸ்ட், சாரி கட் எல்லாமே ஏற்கனவே பைக்ல கொடுக்கறாங்களே அப்படின்ற சந்தேகம் இருக்கலாம். உங்களோட சந்தேகத்தின் படி இது எல்லாமே பைக்ல கொடுக்கறாங்க, ஆனா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல ஆப்ஷனலா கொடுக்கறாங்க. உங்க பைக்குக்கு தேவைன்னா ஃபிட் பண்ணிக்கலாம், தேவை இல்லைன்னா ஃபிட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஹேண்ட் கிரிப், ஃபுட் ரெஸ்ட், சாரி கார்டு எல்லாமே இப்போதைக்கு இருக்கு. சரி, எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பைக்ல கட்டாயமா இருக்கணும் அப்படின்ற விதிமுறையை கொண்டு வந்தாங்கன்னா, நாம நம்மளோட பைக்ல ஃப்ரெண்டோ இல்ல அண்ணனோ தம்பியோ அப்பாவோ இந்த மாதிரி ஆண்களை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு போறோம்னா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை நாம நம்மளோட பைக்ல அம்மாவோ அக்காவோ இல்ல தங்கச்சியோ இந்த மாதிரி பெண்கள் பின்னாடி உட்காரும் போது அவங்க நல்லா கம்ஃபர்டபுளா உட்காரணும், அதே மாதிரி அவங்களோட துப்பட்டாவோ இல்ல சாரியோ வீல்ல மாட்டி விபத்து நடக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய விதிமுறைக்கு ஒரு சில ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, ஒரு 100cc, 125cc, 150cc பைக்குகள்ல தாராளமா இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கலாம். ஆனா முழுக்க முழுக்க ஸ்போர்ட்ஸ் அல்லது பர்ஃபார்மன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட பைக்குகள்ல இந்த மாதிரி விஷயங்கள் அந்த பைக்கோட தோற்றத்தை பாதிக்கும் அப்படின்றதுக்காக இந்த விதிமுறைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த புதிய விதிமுறையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.